ஹலோ சஸ்கார்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் வந்து என்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டேரக்டர் லோகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கை மாயாவி மூவியை பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோகேஷ் அவர்களோட அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. ஸோ அது வந்து ஒரு கேரளாவில் நடந்த ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிற விக்ரம் மூவிக்கானது. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு, ஓகேங்களா? ஸோ என்ன கேள்வி வந்து எடுத்து வைக்கிறாருனா லோகேஷ் அவர்கள்கிட்ட, சார் நீங்கள் வந்து ஒரு டிசி ஃபேன் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நீங்கள் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி வந்து ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா, இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து மலையாளத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஓகேங்களா? அதுக்கு நம்ம டேரக்டர் லோகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் நான் ஒரு டிசி ஃபேன் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டுருக்கேன். அந்த ஸ்கிரிப்டோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி அப்படின்றத வந்து சொல்லிட்டு, ஸோ இந்த படத்தோட டேட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லோகேஷ் அவர்கள்கிட்டருந்து இந்த வேர்ட்ஸ் வந்து கேட்குறது. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இரும்பு கை மாயாவியோட அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து எழுதிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாக தான் வந்து வச்சுருந்தாரு. பட் இப்போ கண்டிப்பாக அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ லோகேஷ் அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இரும்பு கை மாயாவி அவரோட யூனிவர்ஸில் தான் வந்து வரும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டிசி ஃபேன் அப்படின்றனால ஸோ அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொடுப்பார் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே வந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கைதியும் விக்ரமையும் வந்து லிங்க் பண்ணி ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தரமான செய்கை வந்து இப்போது கோலிவுட் இண்டஸ்ட்ரிலேயே வந்து லோகேஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறார், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கை மாயாவியும் அவரோட யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டாக வந்து வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் லோகேஷ் அவர்களோட ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சார் இரும்பு கை மாயாவி மூவி வந்து என்ன ஆச்சு? ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்போது நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க? அந்த படத்தை வந்து எப்போது உங்கள் கையில் வந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ நாள் இந்த படம் வராததுக்கான ரீசன் நான் மட்டும்தான். ஸோ அப்போ எந்த சிச்சுவேஷனில் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு மேலே இதை வந்து நான் விட மாட்டேன், ஒரு நாள் கண்டிப்பாக வரும் இந்த படத்துக்கு, அப்போது நான் கையில் வந்து எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து எடுப்பேன் அப்படின்றத ஒரு ஹோப்போடையும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷனை ஹையில் வந்து கொண்டு போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வெரி கைஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதையும் வந்து சொல்லிடுறேன், நேற்று நம்ம சேனலில் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். அது என்ன வீடியோனா இரும்பு கை மாயாவி அந்த ஸ்டீல் கிளாஸ் அப்படின்ற அந்த காமிக்ஸோட ஸ்டோரி வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதை வந்து நம்ம சேனலில் வந்து போடலாமா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், போடுங்க ப்ரோ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் ஒரு கிரியேட்டராக எனக்கான ஒரு ஹாப்பினஸ்னால் இது மட்டும்தான். ஸோ நம்ம பண்ணுற எல்லா வீடியோவும் மக்கள்கிட்ட போயிட்டு சேருதா, அதாவது உங்கள்கிட்ட வந்து போய் சேருதா, அவ்வளோதான். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அண்ட் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கூட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் அப்துல் சைனிங் ஆஃப்.